கிறிஸ்தவத்தினுடைய மிக முக்கியமான போதனை என்னவென்றால் பாவியாக இருக்கிற ஒரு மனிதனை பாவத்திற்கு அடிமையாகிப்போன ஒரு மனிதனை ரட்சகராகி இயேசு கிறிஸ்துவை அவன் ஏற்றுக்கொண்டதனுடைய விளைவாக பரிசுத்தவனாக மாற்றப்படுகிறான் அவன் இப்பொழுது பாவத்தை ஜெயிக்க இயன்றவனாக மாறுகிறான் ரோமர் ஆறாம் மத்தியத்தினுடைய பதினான்கு சொல்லுகிறது உனக்கு ஒரு சட்டத்திட்டத்தை கொடுத்து அதன்படி வாழ என்றால் நீ தோத்து போயிடுவேன் ஏன்னா உனக்கு சட்டத்திட்டத்தை பின்பற்றுறதுக்கு உனக்கு வலிமை கிடையாது ஆனால் இப்பொழுது உனக்கு கொடுக்கப்பட்டது சட்டத்திட்டம் அல்ல வசனம் சொல்லுகிறது நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பற்றாமல் கிருவைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ளாத த சின் கனாட் ஓவர் கம் யூ அப்போஸ் என்ன அர்த்தம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவன் பாவத்தை மேற்கொள்ள இயன்றவன் எனவேதான் ஒன்றியோவான் மூன்றாம் முத்தையத்தினுடைய ஆறாம் வசனம் ஒன்பதாம் வசனம் ஐந்தாம் மத்தியத்தினுடைய பதினெட்டாம் வசனம் என்ன சொல்லுகின்றால் தேவனால் பிறந்தவன் பிறந்தவர் பான் ஆப் காட் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க பாவம் செய்ய மாட்டாங்க ஆகியோர் இன்னொரு இன்னொருதான் சொல்கிறாரு ஒன்று யோவான் ரெண்டாம் மதி முதலாம் வசனத்தில் நான் உங்களுக்கு ஏதெல்லாம் சொல்கிறேன்னா நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் அப்படின்னா நீங்கள் பாவம் செய்யாமல் வாழ்வதற்கு எதுவாக சொல்லுகிறேன் அப்போது கிறிஸ்தவம் என்ன செய்யணும் பாவத்தை மேற்கொள்ள இயலும் என்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுக்கிறது ஏனென்றால் நாம் இந்த உலகத்தில் பரிசுத்தவான்களாக வாழ்வதற்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதைத்தான் ஒன்று குருந்தியர் ஒன்றாம் மதியுடைய ரெண்டாவசனம் ரோமர் ஒன்று இரண்டு குருந்தியர் ஒன்று ஒன்று சொல்கிறது வி ஹாவ் பீன் கால்ட் பை காட் டு பி ஹோலி டு பி சைன்ஸ் அப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் இயேசுவை நம்முடைய வாழ்வில் ஏற்றுக்கொள்ளாத காலத்தில் இல்லாத காலத்தில் நாம் வந்து பாவத்தை எதிர்த்து நிற்க இயலாத பலவீனத்தில் இருந்து அடிமைகளாக இருந்தோம் அதனால் பாவத்திற்கு அடிமைகள் ஆனால் ரோமர் ஆறாம் மத்தியத்தினுடைய பதினெட்டாம் வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது நீங்கள் பாவத்தினின்று விடுதலாக்கப்பட்டது யூ ஹாவ் ஹவ் செட் ஃப்ரீ ஃப்ரம் த பாண்டேஜ் ஆஃப் சின் அது மட்டுமல்ல நவ் யூ ஹவ் பிகேம் டுஸ் நீதிக்கு அடிமையில ஆக இந்த வசனங்களில் என்ன சொன்னால் நீங்கள் பாவத்தை மேற்கொள்ள முடியும் நீங்கள் பாவத்தில் இசைந்து போக தேவையில்லை நீங்கள் பாவம் செய்ய வாழ முடியும் இன்றைக்கு பாவம் செய்யாமல் வாழ முடியும் பாவம் செய்யாமல் வாழ்வதற்கான வல்லமை ஆண்டு பெருங்கள் என்று போதிக்கிற போதல் ரொம்ப குறைவு ஆனால் கிறிஸ்தவ மக்கள் மத்திலேயே அநேக இடத்துல இன்றைக்கு காணப்படுகிற ஒரு பொதுவான சிந்தனை என்னவென்றால் அது எப்படி பாவம் செய்யாமல் வாழ முடியும் இந்த உலகத்தில் எப்படி பாவம் செய்யாமல் வாழ முடியும் அதெல்லாம் முடியாது இது தொடர்பாக சிலர் பேச எழுத செய்கிற பொழுது சிலர் வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க உண்மையிலேயே இதெல்லாம் எழுதுறீங்க பேசுகிறீங்க பாவம் செய்யாமல் வாழ முடியுமா விசுவாசிகளுக்கு மத்தியில் இந்த சந்தேகம் ஏற்படுகிறது ஏன்னா அவங்க பலவித பலவீன குழுக்களை இருக்கிறதுனால பல போராட்டங்களுக்கு மத்தியில் வேதம் சொல்லுகிற இந்த விதமான ஒரு சத்தியத்தை முழுமையாக விசுவாசிகள் ஒரு தடைகள் இருக்கிறது ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நிறைய ப்ரெஷர் இருக்குது நிறைய அழுத்தங்கள் இருக்குது அதனால் பாவம் செய்யும் ரொம்ப கடினமாக இருக்குது அதனால் அவங்க இந்த கேள்வி எழுப்பிட்றான் ஆனால் சில நேரங்களில் போதகருடைய வாய்களிலிருந்து கூட வருகிற ஒரு வார்த்தை இதுவாக இருக்கேன்னு சொன்னால் எல்லோரும் பாவம் பண்ணிட்டு தான் நம்ம இருப்போம் ரட்சிக்கப்பட்டாலும் பாவம் செய்யத்தான் செய்வோம் பாவம் செய்யாதும் உலகத்தில் ஒரு கிடையாது பாவம் செய்யாதும் ஒருதனும் உலகத்தில் கிடையாதுன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதாகவும் ஏறிப்படி சொல்லுகிறது நீங்கள் பாவம் செய்யாமல் வாழ முடியும் பாவிகளை ரட்சிக்க தானே கிறிஸ்தியஸ் உலகத்திற்கு வந்தார் அப்போ ரட்சிக்கப்பட்டோம் மறுபடியும் பாவம் செய்து கொண்டிருப்பார் என்று சொன்னால் அது எப்படி உண்மையாகும் இந்த மாதிரி நான் பேசுகிறவெல்ல சிலர் கேட்கலாம் அது சரி நீ பாவம் மேற்கொள்ளாது பாவம் செய்யாமல் வாழலாம் சொல்கிறியே நீ பாவம் செய்யாமல் வாழ்கிறியா நான் பாவம் செய்யாமல் தான் சொல்லுவேன் ஆனால் நான் சொல்லுகிற நீங்கள் எப்படி நம்புவீர்கள் நீங்கள் என்னுடைய வாழ்க்கையை கவனிக்கணும் கவனித்து பார்த்து விசாரித்து அறிந்தால் தான் அதை அறிய முடியும் ஆனால் நிறைய பேர் வந்து கிராண்டடாக என்ன ஃபீல் பண்ணுறோன்னா ஒரு தரம் பாவம் செய்யாமல் வாழ முடியாது எல்லாம் தப்பு பண்ணிட்டு தான் வாழுவாங்க நாம் ஆண்டவர் மேலே வைக்கிற விசுவாசத்தை வைத்து மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் பருவத்துக்கு போக முடியும் மற்றபடி நாம் ஒன்றும் பாவம் செய்ய வாழ முடியாது நாம் வாழ முடியாது ஆனால் பாவம் செய்யாமல் வாழ வைப்பதற்குத்தானே பரிசுத்தராக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார் அப்போ அவரமே பரிசு வாழ வைப்பார் அப்போது நாம் விசுவாசிகளும் வந்து அவிசுவாசத்தில் சொல்கிறாங்க எல்லாம் அதை அப்படிங்க முடியும் பாவம் செய்யாமல் நம்ம பக்தியாக வண்ண வாழலாம் பாட்டு பாடி வாழலாம் ஆராதனை பண்ணி வாழலாம் நிறையபடி நிலைமை அப்படி தான் இருக்கிறது ஆனால் பாவ செய்ய வாழ முடியும்னு கேட்குறாங்க ஆனால் போதகர்களும் பாவம் செய்யாமல் வாழ முடியும் என்ற ஒரு வலிமையான நம்பிக்கையை கொடுப்பதற்கு பதிலாக கிறிஸ்தியை பெற்றுக்கொண்டு அவரோட ஐக்கியமாக வாழுகிறோம் பாவத்தை ஜெயித்து வாழலாம் என்று சவாலாக காரியங்களை சொல்லுவதுக்கு பதிலாக எல்லோரும் பாவம் செய்தான் வாழுகிறான் என்கின்ற ஒரு சிந்தனை கொடுக்கிறார்கள் அப்போ விசுவாசிகள் நினைக்கிறது என்ன ஆயிடுச்சது ஓக நாம் நினைக்கிறது சரிதான் நம்மால் பாவம் செய்ய வாழ முடியலை போதவர்களும் என்ன சொல்கிறாங்க அவங்களும் அனுபவத்தை சொல்கிறாங்க ஆனால் ஒரு உண்மை நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன் சாம்சன் பாலாகிய நீ பாவம் செய்யாமல் வாழ்கிறியா அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம் அதை நீங்கள் தான் என்னுடைய வாழ்க்கையை பார்த்து தான் முடிவு பண்ண முடியும் நான் சொல்லுகிறது வந்து நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டது கடினமாக இருக்கும் ஆனால் இன்கேஸ் நான் உங்களுக்கு ஒரு ஒரு அதாவது ஒரு வாரத்திற்காக சொல்கிறேன் இன்கேஸு நானே பாவம் தான் செஞ்சுட்டு வாழ்கிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது அப்படியே உண்மைன்னு வச்சிங்களா பாவம் செய்து தான் வாழ்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் பா சாம்சன் பாலாகிய நீயும் பாவம் செஞ்சுட்டு தான் வாழ்கிற அதனால் வேதாகமும் சொல்லுகிற உண்மை பொய்யாகுமா மனிதர்கள் தவறலாம் சாம்சன்பால் தவறலாம் வேறு ஆட்கள் தவறலாம் பெரிய ஊழியக்காரர் தவறலாம் அநேகர் உலகத்தில் தவறலாம் எத்தனவே தவறினாலும் இவர்கள் தவறுகின்ற காரணத்தினாலும் வேத உண்மை பொய்யாகாது பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையாக இருக்கிறாங்கிறது உண்மை மாறாது தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டாங்கிற உண்மை மாறாது இயேசு கிறிஸ்து கீழ்ப்பட்டுருக்கிறபடினால கிருபை கீழ்பட்டிருக்கிறபடினால பாவம் மேற்கொள்ளாது என்கிற வசனத்தில் அர்த்தம் மாறாது எவ்வளோ பன்னிரெண்டு நாள் சொல்லுகிறது பாவத்தோடு எதிர்த்து நிற்கிறதுல ரத்த சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் என்ன செய்யணும் இன்னும் வரலையேன்னு அவர் விட வர முடியுங்கிற அர்த்தத்தில் தான் சொல்கிறார் அப்போது பாவம் நம்ம எல்லோரும் பாவம் தான் செய்வோம் ரட்சிக்கப்பட்டாலும் சரி ஏசுனால் ஏற்றுக்கணும்னாலும் சரி பாவம் செய்வோம் பாவம் செய்யணும் சரியல்ல நானே பாவம் செஞ்சாலும் வேதாகமும் சொல்லுகிறது உண்மையாக இயேசு கிறிசு ஏற்றுக்கொள்கிறவன் பாவம் செய்யாமல் வாழ முடியும் பாவம் செய்யாமல் வாழ்கிறதுனா என்ன பாவத்திற்கு அடிமையாகாமல் வாழ்வதுதான் பாவம் செய்யாமல் வாழ்வது பாவத்தோடு இசைந்து போகாமல் தான் பாவம் செய்யாமல் வாழ்வது ஒரு தவற குறைவு ஏற்பட்டால் அதை குறித்த வருத்த உணர்வோடு ஆண்டவட்டத்தில் வந்து பலவீனத்தை சொல்லி அதற்காக வருத்தப்பட்டு அந்த பலவீனத்தை மேற்கொள்ளும்படிய கிருமை கேட்டு வாழ்கிறோமோ அதுதான் பாவம் செய்யாமல் வாழ்வது பாவத்தை வில்லிங்காக நாம் விரும்பி வாழலை பாவத்தை பற்றி கவலைப்படாமல் வாழலை பாவம் செஞ்சால் என்னங்கிற மாதிரி வாழலை எல்லாரும் பாவம் செய்கிறானே அதனால் நானும் பாவம் அப்படி வாழலை பாவத்தை வெறுக்கிறேன் பாவத்தை எதிர்க்கிறேன் ஆனால் சில சூழ்நிலை விளைவாக சில நேரங்களில் நான் கொஞ்சம் குறைபட்டு விடலாம் ஒரு ஒரு இமோஷனலாக ஒரு கோபம் ஒரு வெறுப்பு இது போல் சில இமோஷனலாக சில கார்கள் வந்து விடலாம் அதற்காக நான் பாவியல்ல ஏன்னால் அதை நான் வந்து விரும்பவில்லை அதை நான் எதிர்க்கிறேன் அந்த பலகில் வருகிறோம் ஆண்டோட கேட்குறேன் ஆண்டோட பேசுகிறேன் ஆண்டோட கிருபை கேட்குறேன் இதுதான் பாவம் செய்யாமல் வாழ்றது நான் பாவத்துக்கு அடிமையாக இருந்தால் பாவத்தை பற்றி கவலைப்படாமல் வாழ்ந்தோம் அதான் பாவத்திற்கு அடிமை பாவம் செய்து கொண்டு வாழ்வு என்றால் என்ன அர்த்தம் பாவத்தை பற்றி கவலைப்படாமல் வாழ்றது பாவம் ஆண்டவரை வருத்தப்படுத்துமா வருத்தப்படுத்தாதான் துக்கப்படுத்துமா துக்கப்படுத்த பற்றி கவலை இல்லை நான் அப்படி வாழவில்லை இதுதான் உண்மையான ஒரு அதாவது ஒரு விசுவாச நிலைமை சொல்லுகிறேன் எனவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் பாவம் செய்யாமல் வாழ முடியும் அதுதான் விசுவாசம் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் உலகத்தினுடைய சூழலை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அநேகருடைய பலவீனத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு வேத வசனத்தை நம்ம பொய்யாக்க முடியாது வேத வசனம் சொல்கிறத ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவன் பாவத்தை ஜெயிப்பான் அதுதான் நம்ம மற்ற மக்களுக்கு கொடுக்குற செய்தி எல்லா மக்களுக்கும் நம்ம கொடுக்குற செய்தி என்ன ஏசு ஏற்றுக்கொண்டால் நீ பாவத்தை என்ன செய்யலாம் ஜெயித்து வாழலாம் பாவ சிந்தனைகளை வெறுத்து பாவ பழக்க வழக்கலை வெறுத்து பாவ எண்ணங்களை வெறுத்து பாவ சுபாவத்தை வாழ முடியும் இதுதான் கிறிஸ்தவ செய்தி எனவே உலகத்தில் அநேகர் வந்து தங்களை பரிசுத்தவார்கள் என்று சொல்லிக்கொண்டு அவர்களே பாவம் செய்தாலும் வேதாகமும் கூறுகிற உண்மை 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 தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யாமல் வாழ முடியும் இந்த விசுவாசம் நமக்கு வேணும் அந்த விசுவாச சார் செயல்பாடு வேணும் கற்பரதாமல் இந்த விசுவாசத்தில் நம்மளை பலப்படுத்துவாராகும்